ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நீட் 2023 ஃபிசிக்ஸ் 180 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி 180 மார்க்ஸ், பயாலஜி 360 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 720 கிராக் பண்ணணும் ஒரே மாதத்தில். கிராக் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உறுதுணையும் இருக்கும், கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ என்னால் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியல இந்த குறுகிய காலத்தில். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான் இருக்கும் நீட் 2023க்கு. ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் நீட் 2021 நீட்டில் நடந்த 2021 கொஸ்டின் பேப்பரும் 2022 கொஸ்டின் பேப்பரும் அனலைஸ் பண்ணதில் ஃபிசிக்ஸ்க்கு மேஜராக எந்த டாப்பிக்லேருந்து வெயிட்டேஜ் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் டாபிக் இது, நீங்கள் வந்து தனித்தனி டாபிக் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாடர்ன் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னால் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா, சாரி 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா 10th லெசன் அண்டு 11th லெசன் சொல்லலாம். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸு 11th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா 1st லெசன் சொல்லலாம், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கலந்தது தான் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து ஒரு 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 11th 12th சேர்த்து தான் நான் இங்கே போட்டிருக்கேன். தனித்தனியாக நான் போடலான்னு தான் நினச்சேன், தனித்தனியாக நான் வேறு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நீட்டுக்கு தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷன்லேருந்து நமக்கு 8 மார்க் வந்திருக்குது. ஸோ 8 மார்க் பக்கம் வந்திருக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸ் இதெல்லாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கடைசி லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் NCERT அதில் தான் நீங்கள் வந்து படிக்கணும். NCERT CBSE சிலபஸ் உடைய அந்த புக்கு தான் நல்ல புக்கு. ஸோ இது நான் ஆத்தர் பேர்லாம் இருக்குது, வருமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆத்தர் பேர்லாம் இருக்குது. ஸோ ஆத்தர் அந்த புக்கில் படிக்கிறதோட NCERT படிக்கிறது பெஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் 1st லெசனு. ஸோ இதில் தான் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் 8 மார்க். மேக்னட்டிசம் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். 12th ஸ்டாண்டர்டில் 3rd யூனிட்டில் வருது மேக்னட்டிசம். ஸோ 3rd யூனிட்டில் வர்ற எல்லாமே கவர் ஆகிருக்கும். மேக்னட்டிசம் பற்றி 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க, அந்தளவுக்கு வந்து NCERT புக்கில் இருக்கும். SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் வேவ் ஃபுல்லாக வந்து 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ். 11th லெசனில் 10th லெசன் அண்டு 11th லெசன், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் 10th லெசன் 11th லெசன் ஃபுல்லாக யூனிட்டு. அதுக்காக நம்ம புக்கில் படிக்கிறது ஓகே தான், பட் NCERT படித்தா நல்லாயிருக்கும். அந்த டாப்பிக்லேருந்து 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ ஆப்டிக்ஸ் பற்றி தெள்ள தெளிவாக இன்னுமே NCERTயில் இருக்குது. ஸோ 4 மார்க்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அதிகமாக கேட்டிருக்காங்க, ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது 1st லெசன். 1st வால்யூம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான், என்னென்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேட்டிக் வேவு, ஏசி கரண்ட்டு, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி கரண்ட்டு, இதில் இந்த டாபிக்ஸ்லாம் அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது NCERTயில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் கெப்பாசிட்டர், பொட்டன்ஷியல், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி செக்ஷன்லேருந்து தான் நிறைய கேட்பாங்க, நிறைய கேட்டிருக்காங்க 2 வருஷத்தில். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் செக்ஷனில் 4வது 11th லெசனில் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் 2 இருக்குது, 8வது லெசன், 9வது லெசன். ஸோ அதுலேருந்து 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்ஸ்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க 13, ஏன்னா மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸு 7th லெசன் 11th ஸ்டாண்டர்டில், 5th லெசன் 11th ஸ்டாண்டர்டில் அண்ட் 4th லெசன் 11th ஸ்டாண்டர்டில். 11th ஸ்டாண்டர்டில் தான் மெக்கானிக்ஸ் அதிகமாக கவர் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8th யூனிட்டு கூட சொல்லலாம் 12th. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வராதுன்னு சொல்லலை. எல்லா டாப்பிக்லேருந்து 1 மார்க் அவங்க கேட்பாங்க. பட் இதுதான் மேஜர் வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வந்து ஓவரால் கவர் பண்ணியிருக்காங்க. நீட் 2021-22 சேர்த்து கிராக் பண்ணுறதுக்கு 50 க்வெஸ்டின் இப்படி தான் கேட்டிருக்காங்க இந்தந்த டாப்பிக்கில். செக்ஷன் ஏல 35 கேள்வி, செக்ஷன் பியில் நமக்கு தெரியும் 15 கேள்வி கேட்டு 10 எழுதுனா போதும், மொத்தமாக 45 கேள்வி தான் நமக்கு. 45 கேள்விக்கும் 4 மார்க்கு. நம்ம கரெக்டாக ஆன்சர் எழுதுனா 4 மார்க், ராங் ஆன்சர் வந்தால் -1 மார்க்கு. ஸோ 180 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆனால் போன வருஷம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்கலாம், அப்ளிகேஷன் ஓரியன்டாக அதிகமாக கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து வரவேற்பு எப்படி தரீங்கன்னு பொறுத்து தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் இதுவும் போயிட்டுருக்கு நீட் 2023 பற்றி. ஸோ கண்டிப்பாக கெமிஸ்ட்ரிக்கும் போடுறேன், பயாலஜிக்கும் தெள்ள தெளிவாக போடுறேன், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்கன்னா தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வெயிட்டேஜ் டாப்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.